ஸ்பெஷல் விஹா ஸ்டோரில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் சிறப்பு தள்ளுபடி. நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் தள்ளுபடி பெற இன்றே விஹா ஸ்டோர் அல்லது viha.online வெப்சைட்டில் ஷாப் செய்யுங்கள். இந்த பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடியை பெற முந்துங்கள். இத்துடன் 5 பாக்ஸ் கப் சாம்பிராணி வாங்கினால் 2 பாக்ஸ் கப் சாம்பிராணி முற்றிலும் இலவசம். 2021 ஆண்டு தை மகள் பிறந்த வேளை எல்லோருடைய இல்லத்திலும் இன்பம் பெருக வேண்டும், மகிழ்ச்சி திளைக்க வேண்டும். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துகள். பொங்கல் வாழ்த்துகள். இந்த தைமகள் பிறந்த வேளை நம்முடைய இல்லம் செழிக்கட்டும், பால் பொங்குதல் போல இன்பம் பொங்கட்டும், கரும்பு இனிப்பது போல உள்ள மினிக்கட்டும், எல்லா செல்வங்களும் வீட்டில் நிறையட்டும், மகிழ்ச்சி நிலவட்டும். ஆமாம், இதில் முக்கியமானது இந்த கொரோனா ஒழியட்டும். அவ்வளோதான் இல்லையா? விவசாயிகளின் வாழ்க்கையில் ஆமாம், அதாவது யார் நல்லா இருக்கணும் அந்த நாட்டில் அப்படின்னு சொன்னால், நான் முதல்ல சொல்லுவேன், விவசாயிகள் தான் நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். ஏன்னா நமக்கு என்ன தான் நீங்கள் சந்திரமண்டலத்துக்கு போனாலும் சரி, இல்லை வியாழனுக்கு போங்க, வெள்ளிக்கு போங்க, எதற்கானாலும் போங்க, ஆனால் உடம்புக்கு உணவு வேணும். உணவு இருந்தால் தான் சக்தி கிடைக்கும், அந்த சக்தி இருந்தால் உயிர் வாழ முடியும். அப்போ உயிர் கொடுப்பது யார்? விவசாயி. விவசாயிகள் அவங்க உணவு கொடுக்குறாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், உண்மையிலே உயிர் கொடுக்குறாங்க. அதனால் அவர்கள் நன்றாக இருந்தால் தான். அதாவது ஒருத்தர் வந்து தொழில் பண்ணுறாரு, ஒருத்தர் ஒரு 10 லட்சம் ரூபா போட்டு ஒரு வியாபாரம் பண்ணுறாரு, நட்டமாயிட்டு இந்த தொழிலை வேண்டாம் விட்டுருக்குவார். ஆனால் விவசாயி எவ்வளவு நட்டம் வந்தாலும் சரி, அந்த விவசாய தொழிலை விடவே மாட்டான். மறுபடியும் அந்த விவசாயம் தான் செய்யும். ஆமாம், செய்வார். ஆனால் விவசாயி எவ்வளவு நட்டம் வந்தாலும் சரி, மறுபடியும் அதே தொழில் தான் செய்வாங்க. அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். இந்த நாட்டில் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரியவர்கள் என்னை பொறுத்தவரையில் 2 பேர். ஒன்று மாடு, தன்னுடைய கன்றுக்கும் பால் கொடுத்து நமக்கும் பால் கொடுக்குது. அடுத்தது விவசாயி, தனக்கும் உழவித்து கொண்டு நமக்கும் உணவு தருகிறார் அல்லவா. அதனால் அந்த விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். ஆமாம், இப்போது நீங்கள் இந்த போகி பொங்கல் எதுக்காக கொண்டாடுவாங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க. போகி, போகின்னா படையல் தரதானே. போகுன்றது வந்து படை பிரசாதமாக பகவானுக்கு படைக்கணும் ஒன்றுன்னு, இன்னொன்று இந்திர பகவானுக்கு போகின்னு பேர். போகி பொங்கல் வந்து அதாவது குலதெய்வத்துக்கு நன்றி சொல்கிறதுங்க. பொங்கல் அப்படின்னா தமிழர்களுடைய அந்த பொங்கல் திருநாளுடைய விளக்கம் என்னன்னா நன்றி சொல்கிறது. அப்போது இன்றைக்கு முதல் நாள் வந்து போகி பொங்கல். அதாவது போகி பொங்கல்னா என்ன பொருள் அப்படின்னா குலதெய்வத்துக்கு நன்றி சொல்கிறோம். ஆமாம், அதனால் பொங்கல் வச்சு ஒரு ஓராண்டு எங்களை காத்து ரட்சித்த குலதெய்வமே, குலதெய்வங்களே உங்களுக்கு நன்றி அப்படின்னு நன்றி சொல்கிறாங்க. ஆமாம், குலதெய்வத்துக்கு ஏதாவது ரெண்டு பாட்டு ரெண்டு குலதெய்வம் அவங்களும் பையனாக இருக்கான்னு வைங்களேன், அது கூக்கடிச்சு பாடுவாங்க. வெள்ள கூதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்திடுங்கோ ஐயனாரே, எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே, எல்லை உண்டோ உந்தனுக்கு ஐயனாரே, வெள்ள குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்துட ஐயனாரே. சூப்பர். அதே போல முனியப்பன், மாதுளம்பு மேனியனே முனியப்பா, எங்களை மனசு வச்சு காக்க வேணும் முனியப்பா, மலை போல நீ இருக்க முனியப்பா, மலை போல நீ இருக்க முனியப்பா, நாங்கள் இலை போலே வாழமோ முனியப்பா, ஐயா மாதுளம்பு மேனியனே முனியப்பா, எங்களை மனசு வச்சு காக்க வேணும் முனியப்பா அப்படின்னு முனியப்பா வேணும். இப்படியெல்லாம் அங்கே பாடுவாங்க இல்லையா? அடுத்தது நமக்கு சூரிய பொங்கல். சூரிய பொங்கல் முத்தத்துல பொங்க வச்சு முத்தழக்கும் சூரியனை கும்பிடுவோம் கும்பிடுவோம், மொத்தத்தில் முன்ன வந்து முப்போது வாழ வைப்பான் நம்பிடுவோம் நம்பிடுவோம், அத்தனைக்கும் அதிபதி அனைவருக்கும் பெருநிதி ஆகாச வீதியிலே அணையா பெருஞ்சோதி முத்தழக்கும். ஒரு பாட்டு வந்துருச்சு. ஆமா, உண்மை அணைய அணையா பெருஞ்சோதி, ஆகாச வீதியிலே அணையா பெருஞ்சோதி முத்தத்துல பொங்க வச்சு முத்தளக்கும் சூரியனை கும்பிடுவோ கும்பிடுவோ. அன்னைக்கும் எல்லாம் ஆமா கிராமத்துல கும்மி அடிப்பாங்க. முத்தத்துல பொங்க வைக்கிறோம்னா சூரியனுக்கு நன்றி சொல்றது. ஏன்னா சூரிய வெளிச்சம் இல்லைன்னா இந்த ஒளிச்சேர்க்கை இருக்காது. ஒளிச்சேர்க்கை நடந்தாதான் விவசாயம் பெருகும், மகசூல் கிடைக்கும். அதனால
மழை வர்றது சூரியனாலதான். அதனால எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான், அனைவருக்கும் பெருநிதி அவர் தான். அதனால அவருக்கு நன்றி சொல்றதுனால. மூணாவது நாள் மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் அதாவது மாடுன்னா தெரியுமா பொருள், செல்வம்னு பொருள். மாடு அல்ல மற்றையவை கேடில் விழிச்செல்வம் அச்செல்வம் அச்செல்வம். ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை அப்படின்னு வள்ளுவர் பாடிட்டார். மாடு என்ன? செல்வம். அப்போ அந்த காலத்துல எல்லாம் செல்வமா மாடு மாடுகளை நினைத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே மாடு மாடாக உடைக்கிறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மாடு மாதிரி உடைக்க முடியாதுங்க. எல்லாம் எப்போ அதாவது ஏர் போட்டுறதுக்கு மாடு இல்லையா, உழவுக்கு மாடு, அப்புறம் அந்த களை எடுக்க பெண்கள் களை எடுப்பாங்க, அப்புறம் கதிரடிக்க மாடு, அப்புறம் அந்த நெல்லை வீட்டுக்கு கொண்டு வர மாடு, எல்லாத்தையும் மேலே அந்த நெல் விளையறதுக்கு உரம் கொடுக்கறது மாடு. அதாவது குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறது மாடு. குழந்தைக்கு பால் கொடுக்கறது மாடு. நம்ம காலங்காத்தால காஃபி கொடுக்கறது பால் கொடுக்கறது அதாவது மாடு. இன்றைக்கு மாலையில சாப்பிட்ட புல்லு அடுத்த நாள் காலையில உரமாகுது. எந்த மிஷின் செய்யும் நான் கேட்கறேன். நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எவ்வளவு விஞ்ஞானத்துல 5G இப்ப 7G வரப்போகுதுன்றீங்க. அது ஒருத்தர் சொன்னார், எந்த ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயம் தான் கொடுக்கணும்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க. அதனால மாலையில சாப்பிட்ட பச்சை புல்லு அடுத்த நாள் காலையில சாணமா வருது, பசுமாடு தருது. எந்த மிஷின் செய்யும் அந்த வேலையை? செய்யவே முடியாதுங்க. ஒரு நடமாடு மிஷின் செய்யுது, பசுமாடு அந்த வேலையை செய்யுது. எவ்வளவு உயர்ந்தது இந்த பசுமாடு! மீந்து போனதை சாப்பிட்டு சுவையான இனிப்பான பால் கொடுக்குது. அதனால இந்த மாட்டு பொங்கல் கிராமத்துல எல்லாம் நல்லா பாடுவாங்க, நிறைய பாடுவாங்க. மாடுகள் காலில் விழுந்து வணங்குவாங்க, கும்பிடுவாங்க. பாட்டு ஒரு பாட்டு ஒரு பாட்டு பாடுறேன் கேளுங்க. இப்ப எழுதுனீங்களா சுட சுட? இப்பதான் நீங்க கூப்பிட்டோன்னு, நீங்க கூப்பிட்டோன்னு சுட சுட எழுதிட்டு வந்தேன். நானும் இப்பதான் கேட்க போறேன். ரொம்ப ஆவலா இருக்கு. என்ன பாட்டு பிறந்திருக்கிறது மாட்டுக்காகன்னு. கன்றுக்கும் பால் கொடுத்து கறப்பவர்க்கும் பால் கொடுத்து, கன்றுக்கும் பால் கொடுத்து கறப்பவர்க்கும் பால் கொடுத்து, மண்ணுக்கு உரம் சேர்த்து மகசூலை பெருக வைத்து. கன்றுக்கும் பால் கொடுத்து கறப்பவர்க்கும் பால் கொடுத்து, மண்ணுக்கு உரம் சேர்த்து மகசூலை பெருக வைத்து, மனிதரை வாழ வைக்கும் மாடுகளே, மனிதரை வாழ வைக்கும் மாடுகளே, உங்களை மனதார பாராட்டி வணங்குகிறோ, உங்களை மனதார பாராட்டி வணங்குகிறோ. கஞ்சியை குடித்து விட்டு கழனியை உழுது விட்டு, கஞ்சியை குடித்து விட்டு கழனியை உழுது விட்டு, எஞ்சியதை தின்று விட்டு இனிப்பான பாலை தரும், எஞ்சியதை தின்று விட்டு இனிப்பான பாலை தரும். வஞ்சனை இல்லாத வாயில்லா ஜீவன்களே, வஞ்சனை இல்லாத வாயில்லா ஜீவன்களே, உங்களை போற்றுகிறோம் உளமார வணங்குகிறோம். வஞ்சனை இல்லாத வாயில்லா ஜீவன்களே, உங்களை மனதார போற்றுகிறோம் உளமார வணங்குகிறோம். அப்படியே ஆத்மார்த்தமா பாடியிருக்கீங்க. இந்த மாட்டை தொழுதாலே போதும் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கரையும்னு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது உண்மையும் கூட. கர்ம வினைகள் எல்லாம் அழிந்து போகணும், ஒழிந்து போகணும்னா நம்ம மாட்டுக்கு வாரத்திற்கு ஒரு நாளாவது அதற்கு நல்ல இந்த அகத்திக்கீரை முட்டைக்கோசு இதெல்லாம் வச்சிருக்காங்க. மாடு சாணம் உரம்னு, சிறுநீரும் உரம், பஞ்ச காப்பி அப்படின்னு. அது வந்து இந்த செடி கொடி வளர்றதுக்கு, மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கே நல்லது இல்ல, அது மருந்தாக இருக்கு. அதாவது உண்மையில எங்க நான் மாட்டை கண்டாலுங்க அப்படியே நான் வண்டியில போயிருந்தாலும் அப்படியே நிறுத்திடுவேன், அப்படியே தொட்டு கும்பிட்டு தான் போவேன். ஆமா. அடுத்தது இப்போ காணும் பொங்கல் ரொம்ப முக்கியமானது. அப்படியே ரொம்ப இதாகிறீங்க. காணும் பொங்கல் சொன்னா அது என்ன? காணும் பொங்கல் என்ன? காணும் பொங்கல்னா பெண்களுடைய அழகை காணும் பொங்கல் வச்சுக்கலாம். கிராமத்துல காணும் பொங்கல் எங்கெங்க பெண்களுடைய அழகை பார்க்கலாம்னா, ஏரிக்கரை, ஆத்தங்கரை, குளத்தங்கரை, கடற்கரை, இங்க எல்லாம் பார்க்கலாம்.
அதாவது அழகான பெண்களை வலை வீசி பிடிப்பாங்களா? ஆமா, என்னன்னா அன்றைக்கு தான் பெண்கள் அலங்காரம் செய்து வருவாங்க. அதாவது பாவாடை தாவணிக்கு மாறிடுவாங்க, தாவணி புடவைக்கு மாறுவாங்க. அதாவது பாவாடை தாவணி மாறுனா சின்ன பெண்கள் எல்லாம் தாவணி போட்டு பாவாடை தாவணியா மாறும், தாவணி வந்து இதுவா மாறிடும், புடவை மாறிடும். அது என்ன சொல்றீங்கன்னா கண்ணி பெண்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடும். அதே கை பிறந்தாலே அடே பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வரு பூத்த பருவமா. ஹலோ, கன்னி பொங்கலை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன வயசானாலும் இளமை எண்ணங்கள் நம்ம விட்டு போகாதுல்ல. ஒரு மனிதனுடைய வயசு எதை பொறுத்து தெரியுமா? பிறந்த தேதியிலிருந்து எத்தனை வருஷம் வாழ்ந்தாருங்கிறார் கிடையாதுங்க, மனதை பொறுத்து இருக்கு. நம்முடைய மனத்தை பொறுத்து தான். மனதளவில் நீங்கள் வந்து இளைஞர்னா இளைஞர் அப்படித்தான் இருக்கணும். என்ன பாருங்க, சின்ன உதாரணம் சொல்றேன். நான் வந்து 24 வயசுல என்ன சுருதியில பாடணும் அதை விட ஒரு சுருதி மேல பாடுறாங்க இப்போ பாடிட்டு இருக்கேன். பாருங்க, இப்ப நான் ஒன்னு சொல்லிடுறேன். நம்ம வியூவர்ஸ் நிறைய பேரு நீங்க பாட்டு கிளாஸ் எடுப்பீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நடவு நடுறது ஒண்ணு இருக்கு, களை எடுக்கிறது ஒண்ணு இருக்கு, அப்புறம் நெல் வந்து தூத்துறது ஒண்ணு இருக்கு. எல்லாம் பெண்கள் தான் நெல் உடைக்கிறது எல்லாம் எல்லாம். அது வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கூட சோறாக்குறது பெண்கள் தான். பெண்கள் இல்லைன்னா விவசாயம் இல்லைங்க. பெண்கள் இல்லைன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் விவசாயம் அச்சு போயிடும். அதனால எல்லாருமே வந்து அந்த விவசாயத்துல கார்டனிங்ல ஈடுபடணும்ன்றீங்க இல்லையா? என்ன கேட்டா நீங்க யாரும் கேட்டா நான் ஒரு விவசாயம் சொல்லதான் நான் பெருமைப்படுவேன். ஏன்னா இப்போ நான் சென்னையில இருந்தா கூட விவசாயம் தான் நான் வாழ்றேன். என்னுடைய மொட்டை மாடியை சோலை உணவை தான் ஆகி வச்சிருக்கிறேன். அது புதுசா காமிக்கிறவங்களுக்கு, அதாவது காய்கறிகள் பழங்கள் எல்லாம் புதுசா வந்து எதெல்லாம் வந்து வராது, தொட்டியில எது வராதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வருது. பழச காட்டிலும் புதிய தோட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆரஞ்சு இருக்கு, சாத்துக்குடி இருக்கு. சரி, இப்ப என்னன்னா இந்த விவசாயத்திற்கு துணையாக இருக்கின்ற, அதாவது மூலாதாரம்னே சொல்ல முக்கியமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம் நன்றியை தெரிவிக்கும் விதமாக மார்கழி மாசம் எல்லாம் வீட்டு முற்றத்துல பிள்ளையர் பிடிச்சு வைப்பாங்க. சூரிய உதயம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளையர் எல்லாம் எடுத்து சேகரிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த மார்கழி மாசம் முழுக்க சேர்த்த பிள்ளையார கொண்டு போய் காணும்பொங்கல் அன்னைக்கு ஏரியிலயோ குளத்தங்கரையிலோ ஆத்தங்கரையில் கடற்கரையோ கரைச்சிட்டு அங்க வந்து கும்மி அடிச்சு பாடுவாங்க. புள்ளையாரே புள்ளையாரே புடிச்சி வச்ச புள்ளையாரே, மேல் வருஷம் மார்கழி மாசம் வந்தீங்களே புள்ளையாரே, எருக்கம்பு சூடியல்லோ எடுத்து வச்ச புள்ளையாரே, பரங்கிப்பு சூடியல்லோ பார்த்து வச்ச புள்ளையாரே, முல்லைப்பு சூடியல்லோ முன்ன வச்ச புள்ளையாரே, சம்பாங்கி சூடியல்லோ சாத்தி வச்ச புள்ளையாரே. தாண்டனா பெண்கள் நாங்க நன்னானே முழங்கால தண்ணியில புழுகி போறீரு புள்ளையாரே, கணுக்கால தண்ணியில கலந்து போறீரு புள்ளையாரே, சேத்தோடு போனாலும் சேர்ந்துமே போய் வாங்க, ஆத்தோடு போனாலும் அழகாக போய் வாங்க. பாட்டு பாடு பெண்களுக்கு பச்சமில்லாம அருளணும், கும்மி அடிச்ச பெண்களை எல்லாம் குடும்பத்தோட காக்கணும், கன்னி பெண்களுக்கு கல்யாணம் நடக்கணும், காலமெல்லாம் நீ இருந்து காத்து ரட்சிக்கணும். இது
என்னென்னா மார்கழி மாதம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மார்கழி மாதத்தில் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க, கோலம் போடுவாங்க, கண்டி பெண்களுக்கு தை மாதம் வந்தால் இது மேளம் கொட்டுவாங்க. அந்த இந்த பிரபஞ்சத்தில் யூனிவர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த காத்தெல்லாம் நல்லது, ரொம்ப முகப்பொலிவு கூட்டும் மார்கழி மாதத்தில் அப்படின்னு சொன்னேன்ல, அதனுடைய எண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு இந்த சேகரித்த பிள்ளையாரை கொண்டு போய் கரைச்சி விடுவாங்க. அப்போ இந்த பாட்டு கிராமத்தில் பாடுவதாக இருக்கு. அதனால் இப்போ காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம இந்த பெண்களுக்கெல்லாம், குறிப்பாக கன்னி பெண்கள் நிறையா விவசாயத்திற்கு உதவுறாங்க, உதவி இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நன்றியை தெரிவித்து அவங்களெல்லாம் அன்னைக்கு ஸ்பெஷலாக கொண்டாடணும். அதுக்காக நம்ம நன்றி தெரிவிக்கிற மாதிரி கொண்டாடுறோம் இல்லையா? சரி, இப்போ நம்ம இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வரி, இந்த பொங்கல் வந்து நல்லபடியா எல்லாருக்கும் அமையணும், ஒன்று இந்த பொங்கல் இருந்து அனைவருடைய வாழ்க்கையும் சுபிக்ஷமாக மங்களகரமாக ஒரு ரெண்டு வரி பாடுங்க பார்ப்போம். 2021 தை மகள் பிறந்த வேளை எல்லோருடைய இல்லத்திலும் இன்பம் பெருக வேண்டும், மகிழ்ச்சி திளைக்க வேண்டும், எல்லா செல்வங்களும் வந்து குவிய வேண்டும், வேண்டும் வேண்டும் இன்பம் வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், செல்வம் வேண்டும், 16 வேண்டும், 16 செல்வங்கள், 16 செல்வங்களும் வேண்டும் இறைவா, நீ அருள வேண்டும் தை மகளே, எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துகள். வாழ்த்துகள். உங்கள் விஹா ஸ்டோரில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் சிறப்பு தள்ளுபடி, நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் தள்ளுபடி பெற இன்றே விஹா ஸ்டோர் அல்லது viha.online வெப்சைட்டில் ஷாப் செய்யுங்கள். இந்த பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடியை பெற முந்துங்கள். இத்துடன் 5 பாக்ஸ் கப் சாம்ராணி வாங்கினால் 2 பாக்ஸ் கப் சாம்ராணி முற்றிலும் இலவசம்.